உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ டிக்கெட் போட்ட ஊருக்கு சென்னைக்கு தாண்டா போகணும். எதுக்கடா எங்கேயும் நார்த் இந்தியா, எந்த ஊர்ற அது? வாயிலே நுழைய மாட்டேங்குது பேரு. என்ன இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேன்றதே எனக்கு தெரியும். சொன்னா கூட உண்மையை சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்கும் பாரதிக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது இல்லடா, அப்புறம் எதுக்கு இந்த டிக்கெட்? கூட கேன்சல் பண்ணிடலாம். வேண்டாம், கல்யாணம் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு டிக்கெட்டு அப்புறமா கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன், உனக்கு பாரதி கல்யாணம் நடக்காதுன்னு நினைக்கிறியா? இல்லடா, பாரதி இன்னும் முடிவே எடுக்கலன்னு சொல்ல வரேன். நீ அவங்கள விட, உனக்கு பாரதியை பிடிக்கும்னு சொன்னிய, அது உண்மையா இல்லையா? பாரதிக்கும் உன்னை பிடிக்கும், நீ அந்த விஷயத்த விட்டுரு. புரியுதா உனக்கு? யோசிட, எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே. என்கிட்ட ஏதாவது சொல்லுமா? ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் ஏதாவது சொல்லுமான்னு கேக்குறேன். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இவன் வாயால இருந்தே உண்மை வரலன்னா, பாரதி வாயால இருந்தா உண்மை வாங்க வாய்ப்பே இல்ல. இவனுங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஒத்து வைக்கிறத விட ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் மேலு. சரி, நீ ரெஸ்ட் எடு. சரியா? நான் வந்துடுறேன். சரி. என்ன தமிழே, இன்னைக்கு நல்லா படிச்சியா? ஆமா தாத்தா. ஆ டி ஆ ஏத்த லட்சுமி, உட்கார். ஆ அட உட்கார், உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும். உட்கார். என்னங்க சொல்லுங்க. ஏத்தா, எனக்கு ஒரு யோசனை தோணுது, அது சரியா இருக்குமான்னு சொல்ல. என்ன யோசனை? தெரிஞ்சோ தெரியாமலையோ பாரதி வந்து நமக்கு ஒரு மகன் மாதிரி ஆயிப்போட்டா. நம்ம மக ஆண்டாளுக்கு தான் நாம நினைச்ச மாதிரி கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியல. இந்த பாரதி கல்யாணத்தையாவது பெருசா தடபுடலா பண்ணி பாத்துருவோமா? பெருசா நடந்தா நல்ல விஷயம்தான். ஆனா இது அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டாவது கல்யாணம். இதுல அவங்களுக்கு ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாதுல்ல? ஏய், எந்த காலத்துல இருக்கிற நீயே? இப்ப ரெண்டாவது கல்யாணம் எல்லாம் சாதாரண விஷயம். நான் அதுக்கு சொல்லலங்க. ஏற்கனவே ரெண்டு பேர் வீட்லயும் யார் இருக்காங்க யாரு வராங்கன்னு எதுவுமே தெரியல. இப்ப நம்ம பெருசா பண்ணா அதுல ஆதிக்கும் பாரதிக்கும் விருப்பம் இல்லாம கூட இருக்கும்ல? அவங்க விருப்பம் இல்லாம நம்ம எதுவும் பண்ண கூடாது இல்லங்க. இத பாரு, பாரதி நம்ம புள்ளதா, அவ நம்ம சொல்ற பேச்ச தட்ட மாட்டா. அந்த ஆதி பயிலும் நம்ம சொல்ற பேச்ச மீற மாட்டான்னு வச்சுக்க, ரெண்டு பேருக்கும் சமாதானம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதா லட்சுமி, நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பெரிய சத்திரமா பார்த்து, பெரிய பந்தக்கார சமையல்கார அம்புட்டு பேரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்தை நம்ம பிள்ளைக்கு பண்ற மாதிரியே தடபுடலா பண்ணிடுவோம். என்ன அத்தை, கும்பாபிஷேகமே நடக்காத கோயில்ல பூசாரி உட்காந்து மணி ஆடிட்டு இருக்கிற மாதிரி நடக்காத கல்யாணத்துக்கு இவர் என்ன நாள் குறிச்சிட்டு இருக்கிறாரு? என்ன மாப்ள, நாங்க ஏதாச்சும் கெட்டதா பேசினாலும் நீங்க நல்லதா தான் பேசுவீங்க. இப்போ நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. நான் உண்மைதானங்க சொல்லிட்டு இருக்கேன். இவர் நினைச்சா போதுமா கல்யாணம் நடந்துருமா? ஏன் நடக்காது? என்ன ஏன் நடக்காது? என்ன டேய் பாரதி, ஏன் புள்ளடா, அவ நான் சொன்னா கேப்பா, ஆதியும் நான் சொன்னா கேப்பா. ஏங்க, ஆதி அவங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா சொல்லியே கேட்க மாட்டான், நீங்க சொல்லி எங்க கேட்க போறான்? எனக்குலாம் நம்பிக்கை கிடையாது. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீயே, வீட்டுக்குள்ள உட்காந்து ஏழரை கூட்டலாம் நினைச்சிட்டு இருக்கிய நீயே. நீங்க நினைச்ச நடக்காதுன்னு சொல்ல வரேன். ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவாடா? பண்ணுங்க பாக்கலாம். ஏங்க முடியாதுங்கிற சும்மா முரசே இருக்காதிங்க. சரியா, கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது. பந்தயம் வச்சுக்கலாமா? முடியாதுன்னு இப்ப சொல்றா. என்ன, இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ எந்த நாள்ல முகூர்த்தம் முன்னாடி வருதோ அதே முகூர்த்தத்துல ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கும்டா. அது எப்படி அடுத்த முகூர்த்தத்துல முடியும்? மண்டபம் பார்க்க வேண்டாமா? சமையல்கார பார்க்க வேண்டாமா? எல்லாத்துக்கும் துணியை போய் எடுப்பீங்க, எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க வர முகூர்த்தத்துல கல்யாணம் வேற வச்சுக்கீங்க, அப்படிதானே? மண்டபம் இதுக்கடா, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வீட்லயே கல்யாணத்தை பண்ணி காட்டுறேன் நானு. டேய் லட்சுமி, நான் இப்பவே போய் அங்குட்டையும் ரெடி பண்றேன், நீயும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை.
டேய் உன் கண்ணு முன்னாடியே இன்னும் ரெண்டு மூணு நாள்ல ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறனா பாக்குறடா நீ பாக்கலாமா நான் இங்கே தானே இருப்பேன் பாக்குறேன் நானு பண்ணி வைக்கிறேன்டா நானு முடியாதுங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் நடக்கணும் தானே உன் கூட சமரசமா பேசிட்டு இருக்கேன் இப்ப நீயே நடக்காதுன்னு சொல்லி அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க திருந்த மாட்டியா நீ சும்மா இரு என் அப்பா நடத்தி வச்சாலும் ஏத்துக்க மாட்டியாக்கும் ஏய் லூஸ் மாதிரி என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு பாதியில வந்துட்டு கோப்ப உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்னு கேளுறேன் அம்மா என்னாச்சு எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இருக்கிறான் அவ்வளவு தூரம் தள்ளி போட்டு ரெண்டு பேரும் மனசு மாறிட்டாங்களே ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாரு அதுக்கு தான் அந்த ஆள் உசு பேத்திட்டு இருந்தா நான் இப்ப புரியுதா உனக்கு நீ வேணா பாரு ரெண்டு மூணு நாள் அவரே இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு மாமா நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு நிரூபிச்சுட்டே இருக்கீங்க சொல்லு கேளு உனக்கு இருக்க ஆர்வம் கூட இந்த ஆண்டாளுக்கு இல்லையா ஆனா ஒண்ணு மாப்ள ஆண்டாள் அப்பாவே என்ன விட நீங்க தான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அந்த ஆளை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அவர்கிட்ட முடியும் சொல்லுங்க முடியாதுன்னு சொல்லுவாரு முடியாதுன்னு சொல்லுங்க முடியும் சொல்லுவாரு அவர்கிட்ட ரெண்டே பட்டன் தான் இசு உசு அவ்வளவுதான் அதுக்காக தான் ஒரு பிட்டு போடுறது நம்ம அவ்வளவுதான் உங்க அப்ப சிம்பிள் உண்மையாவே நீங்க பெரிய ஆள் தான் எனக்கு என்னமோ உங்களுக்கு இருக்கிற மூளைக்கும் அறிவுக்கும் பார்த்தா நீங்க தான் எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்கன்னு தோணுது அமெரிக்கன் ஜனாதிபதி சொல்ல நீங்க என்னம்மா நீ கட்டின புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாம மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இதுல என்னடி தப்பு இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் பொண்டாட்டியா இருந்த இதுக்கப்புறம் பிரசிடென்ட் மாமியாரா இருக்க போற என்ன மாப்ள கண்டிப்பா இதுல என்ன தவறு இந்த மாதிரி தாய் குலங்கள் எல்லாம் எனக்கு ஆதரவா இருக்கிறதுனாலதான் நான் தைரியமா இருக்கேன் சரி மாமா போற வேகத்தை பார்த்தா நாளைக்கே கல்யாணம்னு சொன்னாலும் சொல்லிடுவாரு நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் சரி பாட்டி வா போலாம் பவி வா வா என்ன பார்த்துட்டு இருந்த பாராட்டணும்னு தோணுது இல்ல தோணுதுன்னா பாராட்ட வேண்டியதானே சூப்பர் ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க எப்போதுமே இதா பாராட்டா வேற எப்படி பாராட்டுவாங்க ஒரு சின்ன கட்டி பிடிப்பு கதகதப்பு முத்தம் அப்படிங்களா வாங்க வாங்க போலாம் இங்க எலெக்ஷன் வாபஸ் வாங்கிட்டு வந்தலாம் உன் பாராட்ட வேண்டாம் கிளம்பி அப்ப கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கணும் மிங்கிள் எல்லாம் ஆக முடியாது வாபஸ் வாங்கி தான் நான் மிங்கிள் ஆகணும்னா நான் சிங்கிளாவே இருந்துட்டு போறேன் முரட்டு சிங்கிளாவே இருந்துட்டு தயவு செஞ்சு இருந்துக்கோங்க என் ஆளை விடுங்க போ ஊருக்குள்ள எவனா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுறோம் எவளா இருந்தாலும் நம்ப வச்சிடறோம் இவ மட்டும் நம்ம கிட்ட மாட்டவே மாட்டேங்கிறாள் சூனியக்காரியா இருந்திருப்பாள் போன தினத்துல இருந்திருப்பா விதி வலியது ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க